அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானின் சித்தாந்தங்களில் அடுத்ததாக நாம் கம்யூனிசத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். கம்யூனிசம் அதாவது பொது உடைமை என்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் வளங்களுக்கும் அனைவரும் சம பங்கு உடையவர்கள் என்ற சித்தாந்தம் ஆகும். இதை 1848 கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்தினார்கள். இவர்கள் மனிதர்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பொருள் முதல்வாதம் அதாவது மெட்டீரியலிசத்தின் கண்ணோட்டத்திலிருந்து தான் பார்க்கிறார்கள். உலகம் அதன் இயல்பாலேயே பொருள் என்ற கொள்கையிலிருந்து தான் மார்க்சின் தத்துவ பொருள் முதல்வாதம் தொடங்குகிறது. பிரபஞ்சத்தின் நிகழ்வுகள் வெவ்வேறு இயக்கத்தில் உள்ள பொருளின் வெளிப்பாடாகும். பரஸ்பர உறவுகள் மற்றும் நிகழ்வுகளின் நிபந்தனைகள் இயங்கியல் கைனமேட்டிக்ஸ் முறையால் நிறுவப்பட்டுள்ளது. இவைதான் இயக்கத்தில் உள்ள பொருளின் வளர்ச்சிக்கு தேவையான விதிகளை வகுக்கிறது. இந்த இயக்கத்தில் இருக்கும் பொருட்களின் விதிப்படி உலகம் இயங்குகிறது. ஆதலால் எந்த ஒரு உலகளாவிய ஆன்மாவும் யூனிவர்சல் ஸ்பிரிட் தேவையில்லை என்று த டயலெக்டிக் மெட்டீரியலிசம் அண்ட் த ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்னும் புத்தகத்தில் மார்ஷல் ஸ்டாலின் பிரபஞ்சத்தின் செயல்பாட்டை குறித்து கூறுகிறார். இயற்கையின் கருத்தாக்கத்தை அதுவே விளக்குகிறது. அதனால் எந்த ஒரு அந்நிய சக்தியும் அதற்கு தேவையில்லை. கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் என்ற நூலில் இவ்வாறு கூறுகின்றனர். சுருக்கமாக, ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் கடவுளையோ அல்லது அவனது தூதர்களையோ அவருடைய கட்டளைகளையோ மேலும் மறுமையையோ நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்களது உலக மற்றும் வாழ்க்கை சார்ந்த பார்வை நாத்திகம் மற்றும் பொருள்மூதவாத அடிப்படையில் தான் இருக்கும். ஆதலால் இஸ்லாம் இத்தகைய ஒரு கொள்கைக்கு ஒருபோதும் இடமளிக்காது. இஸ்லாத்தின் கொள்கை என்பது ஒரே இறைவன், அவனது தூதர்கள், வேதங்கள், வானவர்கள், மறுமை நாள் மற்றும் விதி முதலியவற்றை நம்பிக்கை கொள்வதே ஆகும். கம்யூனிசம் ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சித்தாந்தம். ஆகவே அதன் அரசியல் மற்றும் பொருளாதார அம்சத்தை பற்றியும் நாம் நன்றாக தெரிந்து கொண்டு இஸ்லாத்திற்கும் அதற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தனிப்பட்ட சொத்துக்களும் ஒழிக்கப்பட்டு எல்லோரும் தனக்கு தேவையான அனைத்தையும் அரசிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை. இதுவே கம்யூனிஸ்ட் அரசின் உண்மையான அரசியல் மற்றும் பொருளாதார சித்தாந்தமாகும். ஆனால் வருத்தத்திற்குரிய வகையில் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட இன்னும் இது ஒரு கற்பனையாகவே இருக்கிறது. ஏன் இந்த சித்தாந்தத்தை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை என்று நமக்கு தோன்றலாம். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வெறும் கோட்பாட்டில் மட்டுமே நன்றாக தெரியுமே தவிர நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியமற்றது. அதனால்தான் சோவியத் யூனியனும் வீழ்ந்தது. மேலும் இன்று வரை கூட அதை முழுமையாக அமல்படுத்த முடியவில்லை. கம்யூனிசத்தின் சில பகுதிகளை மட்டுமே இன்றைய கம்யூனிச நாடுகளால் பின்பற்ற முடிகிறது. முதலாளித்துவத்திலிருந்து பொது உடைமை கோட்பாட்டிற்கு செல்வதற்கும் முதலாளித்துவ பிடியிலிருந்து தொழிலாளர் வர்க்கத்தை விடுதலை செய்ய வேண்டுமென்றால் சிறிய மாற்றங்களால் முடியாது, சீர்திருத்தங்களால் முடியாது. புரட்சியின் மூலம் மட்டுமே முதலாளித்துவ ஆட்சியை மாற்ற முடியும். எனவே அரசியலில் ஏமாறக்கூடாது என்றால் ஒரு புரட்சியாளராக இருக்க வேண்டும், சீர்திருத்தவாதியாக அல்ல. இவ்வாறே கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் கூறுகிறார்கள். இதிலிருந்து இந்த சித்தாந்தம் ஒரு தெளிவான சிந்தனையிலிருந்து உருவாகாமல் தொழிலாளர் வர்க்கத்தை முதலாளி வர்க்கத்தின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற உணர்ச்சியிலிருந்து உருவானது என்று தெரிகிறது. சோசியலிசம், மார்க்சிசம், ஸ்டாலினிசம் என்ற வெவ்வேறு பெயர்களை கொண்ட சித்தாந்தங்களும் இதே அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாம் இதற்கு மாற்றமாக இறை வெளிப்பாடு வஹியினால் கட்டமைக்கப்பட்ட சித்தாந்தம் ஆகும். அதற்கு ஒரு நிலையான மற்றும் தெளிவான மூலதனம் உள்ளது. அதுவே குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்கள் ஆகும். குறிப்பாக அது குறுகிய மனித அறிவு மற்றும் சிந்தனையால் உருவாக்கப்பட்டது அல்ல. கம்யூனிசம் நிறைவேற்ற நினைக்கும் ஒரே உலக அரசை இஸ்லாத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏனென்றால் இன, நிறம் மற்றும் மொழி ஆகியவற்றை நிராகரித்து வேறுபாடுகள் இல்லாமல் மனிதனின் சமத்துவத்தை இறையச்சத்தின் மூலம் இஸ்லாத்தால் மட்டுமே வலியுறுத்த முடியும். இஸ்லாம் ஒருபோதும் மனித குலத்தை தனி சமூகங்களாக பிரித்து பொறாமையையும் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையையும் ஏற்படுத்த அனுமதிக்காது. மனிதர்கள் அனைவரும் சமம். அதில் இறையச்சம் உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள். இதையே அல்லாஹ் மனித குலத்திற்காக நிர்ணயித்துள்ளான். Ah.
மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்துதான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். எனினும் உங்களில் எவர் இரையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனும் நன்கு தெரிந்தவனுமாகவும் இருக்கின்றான். கம்யூனிசத்தால் வெளிப்படையாக மட்டுமே ஒருத்தரை சமமாக நடத்த முடியும். ஏனென்றால் அவர்களின் கண்ணோட்டத்தில் அவர்களைப் போல் இன்னொரு மனிதனும் ஒரு பொருள்தான். உண்மையான இரையச்சத்தால் மட்டுமே உண்மையான சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க முடியும். மேலும் உண்மையான சமத்துவத்தை உருவாக்குவதற்கு கம்யூனிச அரசியலமைப்பிலேயே பல சிக்கல்கள் உள்ளன. ஏனென்றால் யுஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பில் தனிநபர் சொத்துக்கான வாரிசுகளின் உரிமையையும் இறந்தவரின் உறவினர்களால் அது பெறப்படுவதையும் சட்டம் உத்தரவாதம் செய்கிறது. இது யுஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பு 12 முரணாக உள்ளது. அரசியலமைப்பு 12 கூறுகிறது, வேலை செய்யாதவர் உண்ணமாட்டார், ஒவ்வொருவரும் அவரது திறனுக்கும் வேலைக்கும் ஏற்பதான் உண்பார். ஒவ்வொருவரும் அவரவரது உழைப்பிற்கு ஏற்பதான் உண்ண வேண்டும் என்றால் அடுத்தவர்களின் சொத்தை உண்ண ஏன் சட்டம் அனுமதிக்கிறது? அதேபோல் வயோதிகம், நோய் மற்றும் ஊனத்தால் உழைக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? இதற்கான தீர்வு என்ன? இங்குதான் அல்லாஹ் உருவாக்கிய வாழ்க்கை முறையான இஸ்லாத்திற்கும் மனிதன் உருவாக்கிய வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் உள்ளது. கம்யூனிசத்தால் கொண்டு வர முடியாத உண்மையான சமத்துவ அரசை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் குலஃபாவுர் ராஷிதீன் அன்றே கொண்டு வந்தனர். அவர்களின் அரசு கம்யூனிசம் போல் வெறும் கோட்பாட்டில் அல்லாமல் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு அவர்களின் வரலாறே சாட்சியாகும். ஏழைகளுக்கு தேவையான குறைந்தபட்ச தொகையை வழங்குவதற்கு பணக்காரர்களிடமிருந்து தேவையான அளவிற்கு வரி, அதாவது ஜக்காத்து வாங்கப்படும். இதுதான் இஸ்லாமிய கொள்கையின் பொதுச்சட்டம். ஆனால் இது கம்யூனிசத்தில் இல்லை. ஆகவே இதன் மூலம் இஸ்லாம் உழைத்து உண்ண முடியாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளிக்கின்றது. குறிப்பிட்ட நபர்களின் கைகளில் மிகப்பெரும் செல்வம் சேருவதை இஸ்லாம் அதன் பாகப்பிரிவினை சட்டங்களால் தீர்க்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமுறைகளுக்கு மேல் இஸ்லாத்தில் பெரிய சொத்துக்களையும் நிலங்களையும் வைத்திருக்க முடியாது. பாகப்பிரிவினை சட்டம் காலப்போக்கில் அதை பல பாகங்களாக பிரித்துவிடும். لِلرِّجَالِ نَصِيبٌ مِّمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ وَلِلنِّسَاءِ نَصِيبٌ مِّمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ مِمَّا قَلَّ مِنْهُ أَوْ كَثُرَ نَصِيبًا مَّفْرُوضًا. இறந்து போன தாயோ தந்தையோ உறவினர்களோ விட்டு போன பொருட்களில் அவை அதிகமாகவோ கொஞ்சமாகவோ இருந்த போதிலும் ஆண்களுக்கு பாகம் உண்டு. அவ்வாறே தாயோ தந்தையோ உறவினர்களோ விட்டு சென்ற பொருட்களில் அவை அதிகமாகவோ கொஞ்சமாகவோ இருந்த போதிலும் பெண்களுக்கும் பாகம் உண்டு. இது அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட பாகமாகும். இதெல்லாம் சட்டம்தான். ஆனால் இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்படும் இரையச்சம் இதற்கு ஒரு படி மேலே செல்கிறது. ஒருவரின் சொந்த நலனை விட மற்றொருவரின் நலனை விரும்புவதும், ஒருவர் பசியுடன் இருக்கும்போது அவரின் சொந்த உணவை மற்றவருக்கு கொடுப்பதும் மிக உயர்ந்த மற்றும் சிறப்பான பண்பாக அல்லாஹ் கூறுகிறான். தங்களுக்கு அவசியம் இருந்த போதிலும் தங்களுடைய பொருளை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தும் வருகின்றனர். இந்த வசனம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்த முஹாஜிர்களுக்கு மதினாவைச் சேர்ந்த அன்சாரிகள் செய்த உதவியை குறிப்பிடுகிறது. அவர்களில் வசதி பெற்றவர்கள் தங்களின் சொத்தில் பாதி அளவை முஹாஜிர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். வசதி இல்லாதவர்கள் கூட தங்களுக்கு தேவை இருந்தும் தங்களது செல்வத்தை பகிர்ந்து கொண்டனர். இத்தகைய சகோதரத்துவத்தை ஒருபோதும் கம்யூனிச நாட்டிலோ அல்லது ஒரு கம்யூனிஸ்டிடமோ எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இத்தகைய சகோதரத்துவம் உண்மையான இறை நம்பிக்கையால் மட்டுமே உண்டாகும். மேலும் முதலாளித்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் உருவாக்கப்பட்ட கம்யூனிசத்தால் கூட அதை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒரு சாராரிடம் மட்டுமே செல்வம் சேர்வதையும் அதன் முக்கிய காரணியான வட்டியையும் அதனால் ஒழிக்க முடியவில்லை. இஸ்லாம் மட்டுமே அதற்கான சரியான தீர்வை கொடுக்கிறது. பொருளாதாரத்துறையில் இஸ்லாமிய கொள்கை செல்வத்தின் விநியோகம் மற்றும் புழக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேலும் உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கிட்டு கொடுக்க கட்டளையிடப்பட்டுள்ளது. இவ்வாறு முழு அரசு செல்வத்தையும் ஒரு சிலரின் கைகளில் சேர்ப்பதையும் அதன் காரணியான வட்டியையும் இஸ்லாம் தடை செய்கிறது.
الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனாலேதான். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஆயினும் யார் தன் இறைவனமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டும் விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாவிடம் இருக்கிறது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இவ்வாறு வட்டி வாங்குபவர்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான். மேலும் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளாவிடில் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்ய தயாராகி விடுங்கள் என்று மற்றொரு வசனத்திலும் கூறுகிறான். வெறும் வட்டியை மட்டும் தடை செய்துவிட்டு ஏழைகளின் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை நடைமுறைப்படுத்த முடியாமல் பல நாகரிகங்கள் தோற்று போனது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனினும் இஸ்லாம் மட்டுமே இதற்கான சரியான தீர்வையும் வழங்கியுள்ளது. அதுதான் வட்டியில்லா கடன் மற்றும் தர்மம். وَإِن كَانَ ذُو عُسْرَةٍ فَنَذِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَن تَصَدَّقُوا خَيْرٌ لَّكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. அன்றியும் கடன்பட்டவர் அதனை தீர்க்க இயலாது கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள். இன்னும் கடனை தீர்க்க இயலாதவருக்கு அதை தர்மமாக விட்டு விடுவீர்களானால் அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும். தேவைப்படுபவர்களுக்கும் ஏன் பணக்காரர்களுக்கும் கூட வட்டி இல்லாத கடன்களை வழங்கிய முதல் மார்க்கம் இஸ்லாமே ஆகும். மேலும் குர்ஆன் இந்த கடனை இஸ்லாமிய அரசின் செலவினங்களில் ஒன்றாக ஒதுக்கியுள்ளது. சுருக்கமாக சொன்னால் மனிதர்கள் அனைவருக்கும், அது தொழிலாளர்களோ ஏழைகளோ அல்லது முதலாளிகளோ யாராக இருந்தாலும் அனைவருக்கும் நியாயமான பொருளாதார மற்றும் அரசியல் சட்டம் மட்டுமின்றி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் சட்டத்தையும் தீர்வையும் வழங்குவது இஸ்லாம் மட்டுமே ஆகும். இப்படிப்பட்ட மார்க்க வழிமுறையை விட்டு ஷைத்தான் வழிகெடுத்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய சித்தாந்தங்களை ஒருவர் நம்பி பின்பற்றினால் அதைவிட பெரிய இணை வைப்பு எது? இத்தகைய ஷைத்தானிய சித்தாந்தங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மை